வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மார்ச் மாத ராசி பலன்களை காணவிருக்கின்றோம் முதலில் இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம் முதலில் ஆண்டு கோள் ஆண்டு கோள்களை எடுத்த வரை பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனுசிலி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு அமர்ந்திருக்கிறார் தனுசு என்பது குருவோடைய வீடு ஒரு முழு சுபரோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்றார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று திருக்கணிதத்தின் அடிப்படையிலே கேது பயிற்சிகள் ஏற்படுகின்றது அவற்றின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கடகத்தில் இருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் மிதுனத்திற்கும் மகரத்தில் இருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் தனுசுக்கும் ஆகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டரை வருடங்கள் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் தற்பொழுது இந்த மார்ச் மாதத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார் நாணக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேது சனீஸ்வரரோடு சேர்க்கப்படுகின்ற பொழுது சனீஸ்வரருக்கு கெடுபலங்கள் கொடுக்காத ஒரு நிலையும் என்ன ஓட்டத்தையும் கொடுப்பார் கேதுவால் நாணம் பெற்று சனீஸ்வர பகவான் நாயக்காரர்கள் நீதி தேவன் என்கின்ற அடிப்படையிலே நியாயமாக நடந்து கொண்டு உண்மையிலே நல்லவர்களாக இருக்கவர்களுக்கு நல்ல பலன்களையும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அதற்கான பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுப்பார் இவ்வாறு சனீஸ்வர பகவான் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து தனுசிறியே பெயர்கிறார் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது ஒரு ராசியிலே ஒன்றரை வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு கேதுவாகப்பட்டவர்கள் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் பயிற்சியாகின்றார்கள் நான் ஏற்கனவே அதை கூறியிருக்கின்றேன் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகுவாகப்பட்டவர் புதனுடைய வீட்டிலும் கேதுவாகப்பட்டவர் குருவோடைய வீட்டிலும் இருக்கிறார்கள் ராகு கேது என்பவர்கள் சர்ப்ப கிரகங்கள் அவர்கள் இரு சுபர்களுடைய வீட்டில் அமர்கிறார்கள் குருவாகப்பட்டவர் முழு சுபர் ராகுவாகப்பட்டவர் அமர்ந்திருக்கின்ற வீடு புதனுடைய வீடு அவரும் பார்க்கின்ற பொழுது அசுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது அசுப கிரகமாகவும் சுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது சுபகிரகமாகவும் கருதப்படுவார் எனவே இதுவரை ராகுவாகப்பட்டவர் சந்திரனோட வீட்டில் இருந்தார் சந்திரனையும் சூரியனும் பிடிக்கக்கூடியவர்கள் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிக பலம் கொண்டவர்களே ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் எனவே ராகுவாகப்பட்டவர் சந்திரனோட வீட்டில் இருந்தபொழுது கேதுவாகப்பட்டவரும் சனியோட வீட்டில் இருந்த பொழுதும் பெரிய அளவிலே நற்பலன்களை செய்யவில்லை ஆனால் தற்பொழுது ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் சுபர்களுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குரிய பலன்களை அதாவது கேதுவாகப்பட்டவர் குருவோடைய பலன்களையும் ராகுவாகப்பட்டவர் புதனுடைய பலன்களையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஏற்பம் ராசி அடிப்படையிலே மாத பலன்கள் ஆண்டு பலன்களிலும் இவர்கள் இனி அவ்வாறுத்தான் உங்களுக்கு பலாபலங்களை கொடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இறுதியாக ஆண்டுக்கோள்களிலே குரு பகவான் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை அவர் விருச்சிகத்திலே பயணத்தை தொடர்கிறார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அடுத்தபடியாக மாதக்கோள்கள் மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதத்தில் மாதக்கோள்கள் பல்வேறு விதமான பயிற்சிகளை எதிர்கொள்கிறார்கள் முதலில் புதன் பகவான் புதன் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் வக்ரமாகிறார் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரை மீனத்தில் நிச்சம் பெறுகின்ற புதன் பகவான் வக்ரமாக இருந்த உச்ச பழங்களை அனைவருக்கும் கொடுக்கவிருக்கிறார் அதன் பிறகு மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்று பின்னோக்கி வக்ரகதியாக கும்பத்துக்கு பயிற்சியாகிறார் இது புதன் பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை மீனத்திலும் மற்றும் கும்பத்திலும் சஞ்சாரம் செய்யவிருக்கின்றார் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தான் கும்பத்தில் அவர் வகர் நிவர்த்தி பெறுகிறார் இவையே புதனோடைய இந்த மாத சஞ்சார நிலையாகும் சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் மார்ச் மாதம் பதினா பதினாறாம் தேதி வரை அவர் கும்பத்திலே பயணம் செய்வார் அது எல்லோருக்கும் நன்மையை செய்யுமா என்றால் நிச்சயமாக செய்யும் ஏனென்றால் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்வை செய்வது சூரியன் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பாகவே எழுத்துக்கொள்ளலாம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியன்று அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் அது சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் எனவே அரசாங்க விகிதத்தில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான குழப்பங்கள் அரசு ரீதியாக மேலும் ஆட்சி ரீதியாக இவையெல்லாம் பல்வேறு விதமான குழப்பங்களையும் பிற பெரிய போராட்டங்கள் எழுச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு விதமான சஞ்சனங்களும் மக்களுக்கு அதனால் அவதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் ஏனென்றால் சிம்மத்துக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சூரியன் அமர்கின்ற இந்த மாதத்தில் மாதத்தின் பிற்பகுதியிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட இருக்கின்றது இவையெல்லாம் உங்களை பாதிக்குமா என்றால் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட பதவியிலே இருப்பவர்கள் மேலும் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் அரசியலே இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் மேலும் கான்ட்ராக்ட் இவையெல்லாம் செய்து கொள்கின்றவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் பல்விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே மாதத்தின் பிற்பகுதியில் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் மீனத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சூரிய பகவான் அவ்வாறு பலன்களை கொடுப்பார் இருப்பினும் சூரியனுக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையை சூரியன் பெறுவதனால் பெரிய நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புகள் இல்லாத ஒரு வண்ணமாகவே இருக்கும் இவையெல்லாம் சூரியனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் இருக்கின்ற அமைப்பு ஏற்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்ரன் மற்றும் செவ்வாயாகப்பட்டவர்கள் மார்ச் மாதம் இருபத் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று பயிற்சி ஆகிறார் அதாவது சுக்கர பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிறார் மேலும் செவ்வாய் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் இவையே இந்த மாதத்தில் கிரக சஞ்சார நிலையாகும் இவற்றின் அடிப்படையிலும் சந்திரனையும் நாம் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்கின்றார் நான் இதுவரை கூறியதெல்லாம் ஆண்டுகோள்கள் மாதக்கூள்கள் அடிப்படையில் பயிற்சிகள் ஆனால் சந்திரனாகப்பட்டவர் இரண்டரை நாள் வரை மட்டுமே ஒரு ராசியில் இருப்பார் ஒரு மாதத்தில் அனைத்து ராசியிலும் அவர் பயணம் செய்துவிடுவார் ஆகையால் தான் சந்திரனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு லக்ன அடிப்படையிலே பலன்களை பார்க்காமல் ராசி அடிப்படையே பழங்களை பார்ப்பதற்கு முக்கியத்துவம் தருகின்றோம் இவையைத்தான் ராசிப்படங்களிலே மாத பழங்கள் வாரப்பலங்கள் தினப்பலங்கள் மற்றும் ஆண்டு பழங்கள் இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இனி நாம் எவ்வாறு எந்தெந்த ராசிக்கு பலங்கள் இருக்கும் என்பதை காணலாம் தற்பொழுது தற்பொழுதுதான் ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கு என்று காண்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே அமைகின்றது அசியம் சொத்து அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைகின்றது எவ்வாறு எனில் ஏழாம் இடத்தில் குருவும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனும் பத்து மற்றும் பதினொன்னிலே சூரியனும் இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பை கொடுக்கின்றது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிக அற்புதமாக இருக்கின்றார் எந்தவிதமான விதமான கிரகத்தோடைய சேர்க்கையும் பார்வையும் பெறாதது உங்களுக்கான யோக அமைப்பை அவர் படுத்துகின்றார் மேலும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுடைய ராசியையும் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் குருவுக்கு பார்வை என்றால் ஐந்து ஏழு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அவற்றில் மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது அந்த இடம் பலம் பெறுவது என்பதை நான் பல முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இங்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அங்கு அமர்ந்திருக்கின்ற புதனை அவர் பார்வை செய்வது புதன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அவர் மீனத்தில் நீச்சம் பெற்றாலும் குருவோடைய பார்வையை பெறுவதனால் மிக நல்ல யோக பலன்களை குருவால் இந்த மாதத்தில் நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் ராசியை பார்ப்பதும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் மிக சிறந்த யோகத்தையும் உங்களோட முயற்சிக்கான சரியான அங்கீகாரத்தையும் குருவால் இந்த மாதத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள் ஆண்டுக் கோள்களிலே குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு இவ்வாறும் பலாபலங்களை வழங்குவார் பொதுவாக ரிஷவராசிக்கு அஷ்டமசனி எப்பொழுதும் நன்மையே செய்யும் என்றால் அவருடைய பார்வை சனியுடைய பார்வை மூன்று ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக தன்னோட சொந்த வீட்டையும் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்தல் அந்த இடத்தை பலம் பெடுத்துவதால் உங்களுக்கான தொழில் ரீதியான உத்தியோகம் வியாபார ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவே அமையும் மேலும் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் தன்னுடைய நண்பனான புதனுடைய வீட்டை பார்வை செய்தனால் அந்த இடத்தையும் அவர் எந்தவிதக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் சனி தான் இருக்கின்ற இடத்தை பலப்படுத்துவார் எனவே கௌரவத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது அவர் பார்வை தான் கடுபலங்களை செய்யும் ஆனால் ரிஷபராசியை பொறுத்தவரை முதன்மையான யோகக்காரன் சனி பகவான் அவ்வாறு பார்க்கின்ற போது அவர் பார்வை செய்து தன்னுடைய சொந்த வீடு தன்னுடைய நண்பன் வீடு என்றால் எப்பொழுது நண்பர்களுக்கு உதவிதான் செய்யக்கூடியவர்கள் ரிஷபராசி எனவே சனியாகப்பட்டவர் அவ்வாறே உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் செய்வார் புதனாகப்பட்டவர் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு யோக கிரகம் அவர் பதினோராம் இடத்தில் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை மிக பலமாகும் அதன் பிறகு பத்தாம் இடத்துக்கு பகிரமாக பின்னோக்கி வருவதும் உங்களுக்கான யோகத்தை புதன் பகவானும் இந்த மாதத்தில் தனலாபம் லாபம் உத்தியோக உயர்வு மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபிச்சம் கணவன் மனை உயர்வு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாத ஒரு வண்ணமும் இவை எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது புதன் தன்னுடைய சொந்த வீடான ஐந்தாம் இடத்தை பார்வை செய்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகவே புதனாலும் இந்த மாதத்தில் பெறுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்து ராகுவாகப்பட்டும் கேதுவாகப்பட்டும் பேச்சு பெறுகிறார்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ராகுவும் எட்டாம் இடத்துக்கு கேதுவும் வந்தாலும் ராகு கேது ஆகப்பட்ட சனியோடு தொடர்பு பெறுகின்ற ரீதியாக அவர்களால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் தனவரவு திருப்திகரமாக ராகுவால் மிகுதியாகவே பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை இருக்கின்றார் அதன் பிறகு பதினோராம் இடத்துக்கு வருவதும் சூரியனால் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக நீங்கள் செயல்படுத்தலாம் அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகளே கிடைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை செவ்வாயாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சியாக இருப்பதனால் அவரே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரியவர் என்பதனால் உங்களுக்கான ஒரு உயர்வு உங்களுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கான ஒரு செலவுகளில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வழியாக ஒரு பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிலே அவற்றனால் முதலீடு செய்கின்ற பொழுது எதிர்காலத்தில் அவர் மிகப்பெரிய லாபமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வகையாகவே செவ்வாய் உங்களுக்கு செயல்படுவார் சுக்கரனை நீங்கள் அதிபதியாக பெற்றவர் பொதுவாக சுக்கரனும் செவ்வாயும் மறைமுகமாக மிகுந்த நட்பு கொண்டவர்கள் சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றாலே மிகப்பெரிய யோகங்கள் பெறும் எனவே செவ்வாயாகப்பட்டவர் மிகச்சிறந்த யோகங்களைத்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செய்வார் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஈஷப் ராசி என்பவர்களான உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய நன்மைகளும் சிறு சிறு குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்தால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாத நிலையும் மருத்துவ செலவுகள் இல்லாத ஒரு வண்ணமாகும் சிறு உடல்நிலை பாதிப்புகள் வந்தால் பெரிய அளவில் உங்களுக்கு செலவுகள் வைக்காத வண்ணமாகும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நட்பாக இருப்பார்கள் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதனால் இவற்றையெல்லாம் நீங்கள் சந்தேகப்படுவீர்கள் அவற்றுக்கெல்லாம் அதிகமாக சந்தேகப்படுவீர்கள் பொதுவாக ரிஷபராசி என்பர்கள் கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியீர்கள் ஆனால் அதே சமயம் அதிகமாக சிந்தனைகள் கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு செயலை மிக அதிகமாக சிந்திப்பீர்கள் அவற்றை செயல்படுத்த முயல்வீர்கள் இவ்வாறு பொழுது இரண்டில் அமர்ந்திருக்கின்ற ராக சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்திலே பத்தரை பனிரெண்டிலே நீங்கள் ராகு பகவானையோ அல்லது தூக்கையம்மையோ வணங்கி வருவது உங்களுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கேது எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் கணபதி தினந்தோறும் நனைங்கள் தத்புருஷாய வித்மகை வித்மகை துண்டாய தீமகை தன்னோ தூம கேது பிரசோதையாத்து என்கின்ற கணபதியுடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து கூறிவது அல்லது ஏழு முறை பதினாறு முறை கூறுவதனால் உங்களுக்கான யோக நிலைகள் உங்களுக்கு மிகுதியாகவே கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் யோகங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவும் வெளிநாட்டுக்கோ வெளிநாடு வெளியூருக்கோ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கிறது மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பல்வேறு விதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது இந்த மாத சந்திராசம நாட்கள் எவை என்றால் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒம்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரவு ஏழு முப்பது மணி வரை சந்திராசிரம நாட்கள் அத்தகைய நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் தற்பொழுது நாம் மார்ச் மாதம் முழுவதும் அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்களே என்றாலும் மார்ச் மாதம் என்றால் முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்கிறது அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்கள் மேலும் வெற்றிகரமான நாட்களாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை ஆறு நாட்கள் மிக விசேஷமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வாறு இனி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வருகின்ற திருவோணம் நட்சத்திரம் அன்று பெருமாளுக்குரிய நாளாகும் திருவோண விரதம் இருப்பதன் மூலம் விஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளை நாம் பெற முடியும் இந்த மாதத்திலே திருவோணமான நாட்கள் இன்னொரு முறையும் வருகின்றது முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றும் திருவோண விரதம் இருக்கலாம் விரதம் என்று இருப்பது அன்று முழுவதும் உண்ணாமல் இருப்பது விரதமல்ல அவரை நினைத்தாலே அவை விரதமாகவே எடுத்துக்கொள்ளலாம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணுவை வணங்குவதும் அவருக்கு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பான ஒரு நிலையாகவே இருக்கும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி ஆகப்பட்டதே மகா சிவராத்திரி மிக விசேஷமான நாள் ஆண்டில் ஒருமுறை வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்குவதும் அன்று அவருக்கு நடக்கின்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகப்பெரிய புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எனவே மகா சிவராத்திரி அன்று நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வருவது மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அமாவாசை அம்மாவாசை என்று முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் மூதாயர்களுக்கும் வணங்குவதும் அவர்களுக்கு படையில் படைப்பதும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுடைய பாவங்களெல்லாம் கரைந்து புண்ணியங்கள் அதிகமாக ஆகக்கூடிய நாளே தான் அம்மாவாசை அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த நாளிலே முன்னோர்களையும் பித்திருக்களையும் வணங்கிவிட்டு வாருங்கள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது பன்னெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மிக மிக விசேஷமான நாளாக இந்த மாதத்தில் வருகிறது எப்படியெனில் செவ்வாய்க்கிழமை அதாவது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை அன்றே சஷ்டி திதி வருகின்றது அதாவது செவ்வாய் பகவானுடைய அதிக்கடவு அதி தேவதை யார் என்றால் முருகப்பெருமானும் செவ்வாய் பலம் பெற வேண்டுமெனில் முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே மிக மிக நல்ல பலன்கள் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படும் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வைராக்கிய மேலோங்கும் இங்கு பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு உகந்த திதியான ஷஷ்டி மேலும் முரு முருகனுக்கு உரு உகந்த நட்சத்திரமான கார்த்திகை எனவே கார்த்திகை விரதம் இருப்பது அல்லது சஷ்டி விரதம் இருப்பது பன்னிரெண்டு மூணிலே நீங்கள் செய்து வந்தால் செவ்வாய் பகவானுடைய பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் பெற்று மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது இரவன் இருபது மூன்று பௌர்ணமி பௌர்ணிமி அன்று சந்திர பகவானை வணங்குவதனால் மனதிலே தைரியம் மேலோங்கும் அவற்றை நீங்கள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது இருபத்தி நாலு மூணு என்று பார்க்கின்ற பொழுது சதுர்த்தி கணபதிக்கு உகந்த நாள் அன்றைய நாளில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதிக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் கேது பகவானில் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் விலகி கணபதியின் அருள் கருணை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே இந்த மாதத்தில் இந்தந்த நாட்களிலே நீங்கள் இவ்வாறு இறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய பலம் ஆத்ம பலம் எல்லாம் மேலோங்கும் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இங்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு அத்தனை நாட்களும் இவ்வாறு தான் இருக்குமா அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உதாரணமாக மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்கும் இதே பலம்தான் நடக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது அவரவருடைய ஜனன ஜாதகம் பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் லக்னம் என்பது வரும் லக்னம் என்பது அச்சாணி புள்ளி அதன் அடிப்படையிலே யோகாதிபதிகள் யார் அவை யார் என்பது தெரிய வரும் தசைகள் எவ்வாறு இருக்கும் என்பது அதன் அடிப்படையில் தான் நாம் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் லக்னத்தின் அடிப்படையில் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மேன்மையே பெறும் ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமில்லை ஒரு நல்ல ஜோதிடரும் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி எவ்வாறு தசாபுத்தி அந்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றுக்குரிய பரிகாரங்களை செய்வதற்கு எவ்வாறு என்பதை அந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிப்பார் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு இடை வழிபாடு செய்ய வேண்டும் மந்திரம் எந்திரம் தந்திரம் இவை எல்லாம் எவை உங்களுக்கு உகந்தது என்பதை எடுத்துக் கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம் மேலும் வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வெளியூர்ல இருக்கும் நண்பர்கள் வீடியோ சாட் மூலியமாக வாய்ஸ் சாட் மூலியமாக உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் உள்ளூரில் இருக்கும் நண்பர்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் முன்பதிவு நீங்கள் செய்து கொண்டு என்னை நீங்கள் நேரிலே அணுகலாம் அல்லது அலைபேசி மூலமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்